வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான் வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டிலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/5/2023 தேதி அன்றைக்கி தான் இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தகவலை நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/6/2023 லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2023. அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் 30 வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து 1 மந்த் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ரிட்டன் எக்ஸாம் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் ஆகஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டும் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டில் வந்து ஒரு 20% வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 615 ப்ளஸ் ஒரு 6 பிஎல் வந்து எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து 621 வேகன்ஸ். ஓகேங்களா? இது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் தாலுக்காவுக்கும், சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் ஏஆர்எம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக போலீஸ் பார் டிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சப்பார்டினேட் சர்வீஸும், அடுத்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் சப்பார்டினேட்டட் சர்வீஸில் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து மென்னில் வந்து பார்த்தீங்கன்னா 215+2 பிஎல்லும், 99+3 பிஎல்லும் எடுக்கிறாங்க. டோட்டலாக 100. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் போலீஸ் சப்பார்டினேட்டில் வந்து ஒரு 110, டோட்டலாக வந்து 464+1. ஓகேங்களா? அடுத்து உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 109, அடுத்து 42+1 பிஎல்ல எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து 151+1. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து கணக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா 615+6 621 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்ஐ போஸ்ட்டு தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டா. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 20% நம்பர் ஆஃப் வேகன்சி 123, ஓப்பன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10%, ஓப்பன் சபார்டினேட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10%, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 10% கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன் வேட்ஸ் கோட்டாவில் ஒரு 10%, ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 10%, டோட்டலாக 20% ஆஃப் தர, ரிமைனிங் 80% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 123, 49+49 தான். ஓகேங்களா? இது வந்து கோட்டா வேகன்சிஸ். அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 20 marks வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 20% ஆஃப் த மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து மெயினாக வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக வச்சுருங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் ஷுட் நாட் ஏபிள் டு த 13 இயர்ஸ் ஆன் 1/7/2023. ஓகேங்களா? ஓ 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2023 30 வயசு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி அண்டு டிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் வரைக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டெஸ்டியூட்டிவ் விண்டோஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 7 வயசு எக்ஸ்ட்ரா 7 வயசு வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 47 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 47 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளைங் பார்த்தா 20%, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 47 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ப்ளஸ் 10th 11th
ப்ளஸ் டிகிரி முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரே ஆர்டராக வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். நான் வந்து ஸ்டேட்டாக வந்து 10th அடுத்து வந்து ஸ்டேட்டாக 12th வந்து எழுதியிருக்கேன். நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 10th, 11th, 12th ப்ளஸ் இது வந்து டிகிரி முடித்தவங்க அப்படி ஆர்டராக முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2ன்ற மாதிரி ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் தான், 100 marks இருக்கும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 17 marks இது ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 117 marks வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அடுத்து வந்து ஃபிசிக்கல் அண்டு லா அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 85 marks வந்து கொடுப்பாங்க செகண்ட் எக்ஸாமில் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பிஎம்டி அடுத்து இடிடி வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டி அண்டு பிடி அண்டு இடி எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுவாங்க. குவாலிஃபைங் தான் நேச்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வாய்ஸில் வந்து ஒரு 100 marks கொடுப்பாங்க. ஸ்பெஷல் மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா 5 marks என்சிசி என்எஸ்எஸ்சி அண்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து நேஷனல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு 5 marks வந்து கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 100 marks தான் ஓகேங்களா. ஸோ 100 marks வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மினிமம் 40% marks வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவாங்க ஓகேங்களா. ஸோ ஓஎன் மார்க் ஷீட் மூலம் தான் எக்ஸாம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ நண்பர்களே.